हेलो फ्रेंड्स वेलकम टू लोगोस किचन இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நான் வெஜ் ரெசிபி நண்டு கிரேவி எப்படி பண்றதன்றத நான் இப்ப செஞ்சு காட்டுறேன் வாங்க ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு கடாய் வச்சிருக்கேன் இந்த ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுர்க்கேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதோ கொஞ்சம் போல சோம்பு ஸ்பைசஸ்னா சும்மா 1-2 போட்டுக்கங்க நிறைய வேண்டாம் 2 ஏலக்காய் 2 கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு அந்த ஸ்டார் பூ அது போட்டுர்க்கேன் तो इधर कुछ बोरी इटो, एक पेरीय वेंगायम पोड़िया नरकी बच्चर का, आधा सेत कलां, इप्पे इधर बादाम बटो, इप्पो नंद ग्रेवी की मुख्य माना मसाला वे इधर दा, एक आर वरमलगा, एक स्पून मल्ली 1/2 स्पून மிளகு 1 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து வச்சிருக்கேன் இத நம்ம இப்போ நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்ல ஒரு ফুল ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம் இது கூடவே இந்த எண்ணெயில இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வரணும் போறோம் ரெண்டு தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் தக்காளி நல்லா பாதி வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மிளகாய் தனியா மல்லி சீரகம் இதெல்லாம் இது கூட சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கும்போது ஒரு கொழும்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துப்போம் காரத்துக்கு ஏத்த மாதிரி பாத்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் காரம் அதிகமா சமைப்பேன் அதனால நான் போட்டுட்டேன் உங்களுக்கு வேண்டானா 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டா கூட போதும் இந்த மிளகாய் தூள் இதோட சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சீரக தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரக தூள் சேர்த்தாச்சு இந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் தூங்கும் நல்லா வதங்கும் இப்போ நம்ம விட்ட எண்ணெய் நல்லா மேல திரிஞ்சி வரும் இந்த மாதிரி இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நண்டை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த நண்டு சேர்த்து ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோடவே சேர்த்து நல்லா வதங்கணும் நான் ஒரு 6 நண்டு தான் எடுத்துர்க்கேன் அத க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதே போ இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நண்டு இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி நம்ம இந்த மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்ல சேர்த்துர்க்கேன் அந்த தண்ணி இது கூட சேர்த்து ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் கொதிக்க வெச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் அது ஒரு 2 3 ஸ்பூன் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கினா நம்மளோட நண்டு கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடும் இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் फ्रेंड्स நண்டு நல்லா வெந்துடுச்சு இந்த கிரேவில இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் ஒரு 2 வத்த தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும் மல்லி தழை சேர்த்து நம்ம நண்டு கிரேவியை இறக்கிடலாம் फ्रेंड्स நம்மளோட நண்டு கிரேவி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே குழம்பா வேணும் அப்படினா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி இதே அளவு செஞ்சீங்கனா போதும் எனக்கு கிரேவி போதும் அப்படின்றதனால நான் கிரேவியாவே வெச்சிட்டேன் ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும் வாங்க டேஸ்ட் பண்ணலாம் फ्रेंड्स नम्लोड नंडु ग्रेवी रोम सूपर रेडी आई टेस्ट रोम सूपर वीटल एल ट्रे पड़ी पांग ना इनो मेतड से कामचर वीडियो उड़ीचर नीड़ी मरकाम चेनल लाइक पड़ेंगे शेर पड़ेंगे कमेंट पड़ेंगे सब्सक्राइब पड़ेंगे पकड़ बेल क्लिक पड़ेंगे अब ना पड़े वीडियो उड़न नोटिफिकेशन थैंक यू वेरी मच